ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடி ஒருத்தர் வந்தார். ஐயா, நான் கடவுளை பரிபூர்ணமாக நம்புகிறேன் அப்படின்னார். சரி, அந்த நம்பிக்கை உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டார் இவர். அவர் சொல்ல ஆரம்பித்தார், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லை. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தப்போ நண்பர் ஒருத்தர் ஒரு ஆலோசனை சொன்னார், உனக்கு மதப்பற்று இல்லை, எந்த கடவுளையுமே நம்ப மாட்டேங்கிற, அதுதான் காரணம், கடவுளை நம்பு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னார். அவர் அப்படி சொன்னாரே தவிர எனக்கு சந்தேகம்தான், இருந்தாலும் அவர் சொன்னபடியும் நடந்து தான் பார்ப்போமே அப்படின்னு முடிவு பண்ணேன். கடவுளை நம்ப ஆரம்பித்தேன். அந்த வருஷமே அழகான ஆண் குழந்தை பிறந்தது, எல்லாம் இறைவன் அருள் அப்படின்னார். இவர் இப்படி சொன்னதை கேட்டதும் அந்த பெரியவர் சொன்னார், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், இருந்தாலும் இந்த காலத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வந்து சேர முடியும். அறிவுபூர்வமான முடிவு அதுவாக தான் இருக்கும். அறிவியல் சோதனைகள் அப்படித்தான், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எத்தனை தடவை சோதனை பண்ணாலும் ஒரே முடிவு தான் கிடைக்கணும், அதுதான் சரியாக இருக்கும். அதனால் இப்போ மறுபடியும் ஒரு சோதனைன்னார். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் இவர். கடவுள்கிட்ட ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேளு, முதல்ல ஆண் குழந்தையை கொடுத்தது மாதிரியே இப்போ ஒரு பெண் குழந்தையையும் கொடுக்குறாரா பார்க்கலாம் அப்படின்னார். சரின்னு சொல்லி இவர் அதே மாதிரி முயற்சி பண்ணினார். அதுக்கப்புறம் அவர் இந்த பெரியவர்கிட்ட வரவே இல்லை. கொஞ்ச காலம் கழித்து இவரே அவரை தேடிக்கிட்டு போய் கதவை தட்டினார். அவர் கதவை திறந்தார். என்ன ஆச்சு, கடவுள் கண் திறந்தாரா அப்படின்னு கேட்டார். அவர், அந்த சமாச்சாரம்லாம் நமக்கு வேணாம் சார், முதல் தடவை அது ஏதோ தற்செயலாக ஏற்பட்ட ஒரு சாதகம். இப்போ நீங்கள் 2வது தடவை சொன்ன பிறகு தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் நடக்கலை அப்படின்னார் ரொம்ப விரக்தியாக. ஒரே ஒரு தோல்வியில் உங்கள் நம்பிக்கையெல்லாம் பறந்து போயிட்டுது பார்த்தீங்களா அப்படின்னார் அந்த பெரியவர். எல்லாம் நல்ல விதமாக நடக்கிற வரைக்கும் நம்பிக்கை, எதிர்பார்த்தது தோல்வியில் முடிஞ்சுட்டுதுன்னா அவநம்பிக்கை. மற்றவர்கள் பேரில் வைக்கிற நம்பிக்கை எந்த நேரத்திலையும் விவகாரமாகிவிடக்கூடிய சாத்தியம் உண்டு. நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியது நம்மகிட்ட தான், நமக்குள்ளே இருக்கிறார் கடவுள். எனவே நம்ம பேரில் நாம் வைக்கிற நம்பிக்கை தான் உண்மையான கடவுள் பக்தி. நிபந்தனையற்ற நம்பிக்கையாக அது இருக்கணும். எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருந்தால் எந்த முட்டாளுக்கும் நம்பிக்கை வரத்தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கருத்து. தியானத்தின் மூலமாக தான் உனக்குள்ளே ஆழமாக தோண்டுனா உன்னுடைய அடி ஆழத்தில் நம்பிக்கை வந்து அப்படி ஊற்றெடுக்கும், அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சிந்தனை. ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டுதான், பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறேன்னாராம் அப்பா. பிரார்த்தனை பண்ணுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டுதான் குழந்தை. எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாராம் அப்பா. நீ வச்சிருக்கிறிய பேனா அது கூட கிடைக்குமான்னு கேட்டுதான் குழந்தை. போ கிடைக்குமேன்னு இருக்கார். அப்படின்னா அந்த பேனாவை என்கிட்ட கொடுத்துரு, நீ பிரார்த்தனை பண்ணி வேற பேனா வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த குழந்தை. ஒரே ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையாண்டான். அவனுக்கு ரொம்ப அக்கறையோடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்பாடா என் கடமை முடிஞ்சுது, இனிமேல் அக்கடான்னு எங்கேயாவது ஒரு மூலையில் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அந்த அம்மா. ஆனால் நினைக்கிறபடி எங்கே நடக்குது, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. மருமகள் குணம் சரியில்லை ஒரு மாதிரி. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக மாமியாரை பார்த்து, அதுதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் உங்களுக்கு என்ன வேலைங்க, புறப்பட வேண்டியது தானே, காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்கோ அப்படின்னு விட்டு தான். மாமியாரை பார்த்தாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இந்த பாருமா, நீ இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வீட்டை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டே கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு. வேற ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், ஒரு பேரப்புள்ள பிறந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த மாமியார். மாமியார் இப்படி சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு. சரி, அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது. கொஞ்ச காலத்தில் ஒரு பேரன் பிறந்தான். அந்த அம்மாவும் பேரனை கண்ணால் பார்த்துட்டாங்க. சரி, பேரனை பார்த்தாச்சுல, இனிமேல் புறப்பட வேண்டியது தானே அப்படின்னது மருமக பொண்ணு. மாமியார் பார்த்தாங்க, நீ சொல்கிறது சரிதாம்மா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, என்னோட பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிட்றதை என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னாங்களாம். சரி, அந்த ஆசையை நிறைவேறட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பேரன் வளர்ந்தான், நடந்தான், பள்ளிக்கூடம் போனான், பெரியவனானான். மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை விரட்ட ஆரம்பிச்சுட்டுது, இன்னும் புறப்புள்ளியான்னு. இதை பாருமா, இது வரைக்கும் இருந்தது இருந்துட்டேன்,
பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால் பார்த்தா தான் இந்த கட்டை வேகம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தாங்க. இதுவும் நியாயமான ஆசையாக தான் படுது அப்படின்னு அது யோசிச்சிருக்கு அந்த பொண்ணு. சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டது. உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியாக. இனிமே ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது, புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு. இப்போ அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க, இதோ கிளம்பிட்டேம்மா, என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டேன், புறப்பட்டுவிட்டேன், அப்படியே நீயும் உன் துணிமணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவோ, என்னோட சேர்ந்து ரெண்டு பேருமா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம். அந்த பொண்ணு முழிக்குது, முழிக்காதே, உனக்கும் ஒரு மருமகம் வந்துட்டா, இனிமேல் நீயும் ஒரு மாமியார் தானே, உனக்கும் இனிமேல் இங்கே வேலை இல்லை, புறப்படு அப்படின்னாங்களாம். அப்போ தான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பிச்சு தான், தன்னோட தவறு புரிஞ்சு தான். இந்த தகவலை கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமகள்லாம் இதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம் மாமியார்கள் சார்பாக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்சிது ஒரு கல்யாண வீட்டில். அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிச்சு. அது எப்படிம்மா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம்தான் ஆச்சு, ஆனால் என் மாமியார் செத்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுது அப்படின்னது. அம்மாக்காரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு, அதாவது குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை, அவங்க கடிகாரத்தில் மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது. பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க. அது புரியாமல் அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு 8 மாதம் குழந்தைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும், அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அடம் பண்ணாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்றோம். அதே குழந்தைக்கு 1 வயசு ஆகிறப்போ 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும். இந்த வயசில் இயற்கையாகவே வந்து பசி வந்து குறைஞ்சிருக்கும். அது புரியாமல் என் குழந்தை முன்னாடி மாதிரி இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது. உடம்பு எடை வந்து அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 மாதம் குழந்தைக்கு 1 வாரத்தில் 150 கிராம் எடை கூடும். 1 வயசில் வாரத்துக்கு 71 கிராம் எடை கூடும். இது புரியாமல் அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும். குழந்தைக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும். மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும். அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்ஸிங் அப்படின்னு பேர். இப்படி பண்ணுனா குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிரும், அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு, சைக்கோஜெனிக் அனோரெக்சியா, அது ஏற்படுமா, சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும், சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு 2 வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும், அதாவது அந்த எதிர்மறையாக பேசுறது. இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கும். ஏட்டிக்கு போட்டி, சாப்பிட சொன்னால் விளையாட போவோம், விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலேன்னு கோவப்படக்கூடாது. குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம். கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும், வாங்கி கொடுத்து விடுறது தான் உத்தமம். நீங்களும் அதுக்கிட்ட பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும். கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும், கொடுத்ததை மலமலன்னு சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க, அச்சம் அவசரம் பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம். பள்ளிக்கு புறப்படுறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க, அது சரியாக போடும். படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம்பாங்க, இது உடல் சோர்வு. ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, இது உளச்சோர்வு அதாவது மனச்சோர்வு. இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும். அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும்.
அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்டு அலையக்கூடாது. ஒரு சின்ன பையன் சொன்னான், எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா. ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம். எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான். ஒருத்தர் ரொம்பவும் மகிழ்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தார். என்ன விஷயம்னு விசாரித்தேன். நான் தோற்று போயிட்டேன், அதுதான் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னார். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இந்த உலகத்தில் தோற்று போகிறவங்க யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப இவர் இப்படி சொல்கிறாரே, எங்கே தோற்று போனீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் விவரமாக சொன்னார், என்னோடய 5 குழந்தையோட நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், அந்த விளையாட்டில் என் குழந்தை ஜெயிச்சுட்டுது, நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னார் ரொம்ப உற்சாகமாக. நான் யோசித்து பார்த்தேன், அதாவது நாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ எந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டாலும் அதில் நாம் தான் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கும். நம்மளை எதிர்த்து விளையாடுறவர் நல்லவரா கெட்டவரா பெரியவரா சின்னவரா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவர் தோற்று போகணும், நாம் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். எதிரியை சந்தோஷப்படுத்த விளையாடுகிற கலை வந்து அப்போ நமக்கு தெரியறதில்ல. வாழ்க்கையில் ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெறணுங்கிற மன அழுத்தம் போயிடுது. போட்டியில் ஜெயிக்கணுங்கிறத விட குழந்தையை சந்தோஷப்படுத்தணுங்கிறது முக்கியமாக போச்சு. ஜெயிக்கணுங்கிற வெறி ஓடி போட்டுது. ஒரு குழந்தையாக இருந்தப்போ நம்ம வளர்ச்சிக்கு உதவிய வெற்றி வெறி பெரியவனானதுக்கு பிறகு நமக்கு எதிரியாக மாறுது. அதை சரியான சமயத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், நாம் புழைச்சிக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுமே வாழ்க்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சியில் அடி எடுத்து வைக்கிற நேரத்தில் தன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு குணத்தை அல்லது தன் குணம் இருந்த ஏதோ ஒரு உறவை வந்து நாம் வந்து இழக்கத்தான் வேண்டியிருக்குது. ஒரு கட்டம் வரைக்கும் உதவியாக இருந்த குணம் வந்து அடுத்த கட்டத்துக்கு தடையாக கூட மாறிடலாம். இந்த பரிமாண மாற்றத்துக்கு உள்ளாகிற ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமாக இதை வந்து உணர்கிறாங்க. ஆனால் பல பேர் எப்படின்னா பழசை திறந்துட்டு புதிய கொள்கைகளை உருவாக்கிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்துடுறாங்க, அல்லது அப்படி செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி அந்த பழசை திறந்துட்டா அதை இழந்ததால் உண்டாகிற மன அழுத்தம் சில காலத்துக்கு வருத்திக்கிட்டு தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்துக்காக அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறாரு அந்த உலக புகழ்பெற்ற மேதை ஒருத்தர், இந்த ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். பிறந்த நாள் முதல் இதுதான் சரி அப்படின்னு கற்பிக்கப்பட்டு வந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் தங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அர்த்தப்படுத்தி கொள்ள முடியாமல் வாழ்க்கை சூழலில் அப்படியே அரைப்பட்டு தூளாகிறவர்கள் தான் ரொம்ப தவிக்கிறாங்களாம். இதுதான் அவருடைய கருத்து. பெரும்பாலும் மனிதர்களுடைய நடுத்தர வயசில், அதாவது 30 தாண்டுகிற சமயத்தில் தான் இந்த தவிப்பு உண்டாகுதான். இதை தான் மேற்கத்திய நாடுகளில் அடிக்கடி மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பப்போ பழசையெல்லாம் தொலைச்சி விட்டு புதுசு புதுசாக பிறக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற சித்தாந்தம் கொண்டவர்களாக சந்திப்போம் அப்படிங்கிறார் அந்த உளவியல் நிபுணர். இப்படி பழகிக்கிட்டால் வாழ்க்கை வந்து இன்பமயம், இல்லைன்னா தவிப்பு மயம்தான். பழசை தொலைக்க முடியாதவர்களில் எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ ரகம் உண்டு. அதில் வேடிக்கையான நண்பர்களும் உண்டு. ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு போனார். அவர் வந்து ஏதோ இனிப்பு பலகாரம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீட்டில். இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாராம், சார் 6 முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்தேன், அப்போது ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தீங்க, அது இதை விட நல்லா இருந்தது சார் அப்படின்னாராம். அப்போ செஞ்ச அதே இனிப்பு பலகாரம் தான் சார் இதுவும் அப்படின்னாராம் அவர்.